வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து என்னன்னா, பயோடெக்னாலஜி ஆஸ்பெக்ட்லேருந்து ஒரு ப்ரைமரி கொஸ்டின்ஸ் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ்லேயே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, ஜெனட்டிக் இன்ஜினியர்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஜெனட்டிக்னாவே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீன்ஸை வந்து இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்னா என்னது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சரி பண்ணுறாங்கல்ல. இப்போ டூ வீலர் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங்கிறாங்க, அந்த பிளேஸை வந்து சரி பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிறாங்க, அந்த கம்ப்யூட்டர் ஏதாவது ஃபால்ட்னா தே வில் க்யூர் த ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா, இதான் தடிச்சே இன்ஜினியரிங் ஒர்க். ஸோ அதே மாதிரி என்னது, லேப்டாப் இன்ஜினியரிங் டைப்ஸ் இருக்கு, நிறைய இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இங்கே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் ஒன்றும் இல்லை, ஜீன்ஸில் வந்து உள்ள ப்ராப்ளத்தை சரி பண்ணுற ஒரு இன்ஜினியரிங் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகேங்களா, அப்போ ஜீன்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும், டிஎன்ஏ அதில் உள்ள குறைபாடுகள் அதை சரி பண்ணுறது, அந்த ஆர்என்ஏ குறைபாடுகள் அதை வந்து சரி பண்ணுறது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் யூ நோ வெரி வெல். ஓகேங்களா, ரைட். This is one of the recombinant technology. இது வந்து ஒரு recombinant புதுசாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக காம்பினேஷன் பண்ண போகிறோம். எதை, டிஎன்ஏ அதை வச்சு சில செட்டப் பண்ண போகிறோம். அந்த நிகழ்ச்சி தானே சொல்கிறாங்க recombination technology. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஜீன் குளோனிங். இது வந்து இன்னொரு வேர்ட்ஸ் சொல்கிறாங்க, ஜீன் குளோனிங். நிறைய ஜீன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணனா, நேச்சுரலாக ஒரே ஒரு ஜீன் தான் ப்ரொடக்ஷன் ஆகுது, அது நிறைய ஜீன்ஸாக ஃபார்ம் பண்ணனுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் மெத்தட் ஃபார் த ஜீன் மேனிபுலேஷன்ஸ். நிறைய வந்து மல்டிபிகேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடுங்க. நெக்ஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் ஆர்கனைஸ் டு அனதர் ஆர்கனைசன்ஸ். டெஃபினேஷன் இதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியர்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான், டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அனதர். ஒரு ஆர்கனிசத்திலிருந்து ஆர்கனிசம்ஸ்னா ஒரு உயிரினம், ஒரு லிவிங் திங்ஸ்லேருந்து நூறு லிவிங் திங்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம பாடியில் செல் இருக்குது, செல்லுக்குள்ள டிஎன்ஏ எடுக்க முடியுமா, இம்பாசிபிள், நம்ம செல்லே தெரியாது. அதுக்குள்ளே டிஎன்ஏ எடுத்து இன்னொரு பாடியில் இன்னொருத்தவங்களுக்கு, இன்னொரு பிளான்ட் ஒரு அனிமல்ஸை வேறு ஏதோ ஹோஸ்ட்டில் இன்ட்ரோ பண்ணுறோம். இந்த டெக்னாலஜி பேர் தான் சொல்கிறாங்க டெஃபினேஷன், ஜெனட்டிக் இன்ஜினியர் டெஃபினேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அனதர் ஆர்கனிசம். ஓகேங்களா, இந்த டெஃபினேஷன் எழுதிருங்க, டூமர் கொஸ்டின் கேட்டாலும் எழுதிருங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஜீன் மேனிபுலேஷன்ஸ் டெக்னிக். ஜீன் மேனிபுலேஷன் அது மல்டிபிகேஷன் இல்ல, ஜீன் மல்டிபிகேஷன் டெக்னிக். ஓகே, த டெக்னிக்ஸ் யூஸ்ட் டு வெக்டார் யூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வெக்டாரை யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல. முக்கியமான வேர்ட்ஸ் வந்து வெக்டார், இந்த வேர்ட்ஸ் எழுதுனாலே ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்க. வெக்டார்ஸ் லைக் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் எலக்ட்ரோபோரேஷன்ஸ். எலக்ட்ரோபோரேஷன்ஸ் நம்மள கரண்ட்டை பாஸ் பண்ணி அந்த டிசைட் ஜீன்ஸை இன்செக்ட் பண்ண போகிறாங்க ஹோஸ்டில். ஜீன் கன், ஜீன் கன் நாங்கள் அந்த ஜீன்ஸ் வச்சு நம்மளை கன் பண்ணி ஷூட் பண்ண போகிறாங்க. ஷூட் பண்ணி உள்ள இருக்கியா போஸ்ட் பண்ணி இன்செக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ். மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ் சின்ன ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு டிப்பெட் மாதிரி வச்சு ஒரு இன்ஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊசி மாதிரி உள்ள இருக்கியா இன்செக்ட் பண்ணுறாங்க. எதை, டிசைடு ஜீன்ஸை. ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் வந்து எனது கான்செப்ட், இது எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து டிசைட் டிஎன்ஏ, டிசைட் டிஎன்ஏ. இந்த டிசைட் டிஎன்ஏ வந்து எங்கே கொண்டு போனோம், இன்னொரு ஆர்கனிஸில் கொண்டு போகிற டெக்னாலஜி பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஓகே, இந்த டிசைட் டிஎன்ஏ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன எங்கேருந்து எடுக்கிறோம்னா, கட் பண்ணி எடுத்துக்கிறோம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஸ் நியூக்ளியஸ் ஆர் செல்லுலேஸ் அப்படிங்கிற என்சைம் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒன்று இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஜீன்ஸ், ஒருத்தவங்க இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஆகலை அவங்களுக்கு வந்து நம்ம இன்செக்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து என்னன்னா பாக்டீரியா, இதுல வந்து என்ன பாக்டீரியாவில் ஒரு பிளாஸ்மிட் இருக்கு, இது வந்து பாக்டீரியோட ஜீனோம்ஸ், இது வந்து ஒரு பாக்டீரியோட ஜீனோம்ஸ், இது பிளாஸ்மிட்ஸ். இந்த பிளாஸ்மிட் வந்து யூஸ் பண்றாங்க வெக்டாரா. அப்ப அந்த பிளாஸ்மிட் என்ன பண்றாங்க, கட் பண்ணி உள்ளே வந்து அந்த செல்வாலை ரிமூவ் பண்ணி என்சைம் வச்சு பிளாஸ்மிட்டை வெளியில எடுத்தாச்சு. இந்த பிளாஸ்மிட்ஸ் வந்து பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் ஒன்று இருக்கு, அதை வச்சு என்ன பண்றாங்க, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி எதை இன்செக்ட் பண்றாங்க, இந்த ஜீனத்தை என்ன பண்றோம், டிசைட் ஜீனஸ் வந்து இன்செக்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச டிஎன்ஏ இருக்குங்களா, அந்த டிஎன்ஏ வந்து இன்செக்ட் பண்ணியாச்சு. இது வந்து பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட் ஏன் சார் செலக்ட் பண்ணோம்னா, இது வந்து என்னன்னா, ஒரு பாக்டீரியா உள்ள வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ரெப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கான், அந்த எந்த ஒரு ரூல்ஸ் இல்லை, அதுவும் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கான். அப்போ அதை எடுத்து இதில் வச்சா என்ன நிறைய மல்டிப்ளை ஆகும்ல, அப்போ நம்மளுக்கு என்ன நிறைய மல்டிப்ளை ஆகும், இன்சுலின் நிறைய மல்டிப்ளை ஆகும்ல. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, டிசைட் ஜீனோட பிளாஸ்மிட் வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்செக்ட் பண்ணுறாங்க ஒரு ஹோஸ்டில் இந்த மாதிரி ஆர்டிஎன்ஏ. இப்போ ஆர்டிஎன்ஏன்னு என்ன பாருங்கள், பிளாஸ்மிடோட ஹோஸ்ட் அந்த இது பாருங்க இருக்கு, டிசைட் டிஎன்ஏ, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிஎன்ஏ. இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி தான் என்ன சொல்கிறாங்க, ரீகாம்பினன்ட் டெக்னாலஜிம்பாங்க. இப்படி கேட்கலாம், ரீகாம்பினன்ட் டெக்னாலஜினாலும் ஆர்டிஎன்ஏனாலும் ஒன்று தான், நீட்டில் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ். இப்போ இன்செர்ட் பண்ணியாச்சு, இப்போ ரெண்டுமே இருக்குது தான் இருக்குது, எடுத்தாச்சு. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு பாக்டீரியாவில் இன்செர்ட் பண்ணுறோம், ஒரு பாக்டீரியாவில் இன்செர்ட் பண்ணுறோம். அது என்னது, ஒரு ஈக்குவலி பாக்டீரியாவில் இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே போயிட்டு இந்த பிளாஸ்மிட்
மறுபடியும் மல்டிபிள் ஆகிடையாக அதில் என்ன ஜீன்ஸ் நம்ம வச்சுருக்கிறோம், இன்சுலின் ஜீன்ஸ். அப்போ இந்த இந்த இன்சுலின் ஜீன்ஸ் வந்து என்ன ஆகும், நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இட் வில் மல்டிபிளி மோர் இன் த பாக்டீரியா. அப்போ அதை என்ன பண்ணுறது, திரும்ப கல்ச்சர் பண்ணும். பாக்டீரியா கல்ச்சர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளுக்கு எவ்வளோ லிட்டர் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு என்ன கிடைக்குது, இன்சுலின் வந்து கிடைக்குது. ஓகேங்களா, இந்த இன்சுலின் கிடைக்குது நம்மளுக்கு கிடைக்குது ஏற்கனவே மோர் அமௌண்ட் இது இனாகுலேஷன் மெத்தடுங்கிறாங்க. அப்போ இனாகுலம் பண்ண வேணும், கல்ச்சர் பண்ணி நிறைய வந்து இன்சுலின் எடுக்கலாம். இதுதான் வந்து ஆர்டிஎன்ஏ ஆர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ஜீன் குளோனிங். ஓகேங்களா, இந்த தீசரால் மெத்தட் பார் யூஸ் டு பார் த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வெரி வெரி ஈஸி. இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் உங்களுக்கு ரொம்ப பயோடெக்னாலஜி எல்லாமே புரியும். ஓகேங்களா, இது வந்து ஒரு பிளாஸ்மிட்ஸுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட். வெக்டார் இப்போ இவங்க தான் யார், வெக்டார்னா ஒன்றுமே கிடையாது. இந்த பிளாஸ்மிட்ஸ் என்ன பண்ணுது, இந்த கேரக்டர் கொண்டு போய் டெங்கி கொடுக்கும் போது இன்னொரு ஹோஸ்டில் கொடுக்குது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் த கேரக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுது. இதை கேரக்டர்ஸ் என்னது, டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது, இங்கே கொடுத்து அதே இன்சுலினை இங்கே ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது. அப்போ இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய வந்து நம்மளுக்கு எதாவது டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தால் அந்த இன்சுலின் நம்மளாம் ஆர்டிபிசியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஹியூமுலின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஹியூமுலின்ஸ் ஹியூமுலின்ஸ் இது ஒன்று ஆர்டிபிசியல் ஒன்று ஆர்டிபிசியல் இன்சுலின் இதை என்னன்னு கொடுத்து வணிக அளவில் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.